குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஏங்க உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது, இந்த பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்ச சக்தியெல்லாம் பயன்படுத்தி நீ மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாமே, சகலத்தையும் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாமே, இதை பண்ணிடலாமே, அதை பண்ணிடலாமே, உங்கள் பேங்க் பேலன்ஸில் எத்தனை 1000 கோடி வச்சுருக்கீங்க நீங்கள்? இதுக்கு வந்து ரொம்ப ஹானஸ்டான ரொம்ப தெளிவான ஒரு பதிலை உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆல்ரெடி ரொம்ப கிளியரான ஒரு டாபிக் ஒன்று பேசியிருக்கேன். மெட்டீரியல் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சரிங்களா? ஒரு சராசரி மனித வாழ்க்கைக்கும் ஒரு யோகியோட வாழ்க்கைக்கும் மாபெரும் வித்தியாசங்கள் உள்ளது. உணவு முறைகள்லேருந்து, பழக்க வழக்கங்கள்லேருந்து, எண்ண அலைகள்லேருந்து, அவங்க மக்களை அப்ரோச் பண்ணுற விதத்துலேருந்து, அவங்க மூச்சு விடக்கூடிய விதத்துலேருந்து, அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய மற்ற பொருட்கள்லேருந்து, எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, சராசரி மனித வாழ்க்கை வேறு, ஒரு யோகியோட மனித வாழ்க்கை கம்ப்ளீட்டாகவே வேறு மாதிரி மாறிடும். அப்படி இருக்கிறப்போ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் மெட்டீரியல் லைஃப்பை ஜெயிக்கிறக்காக கொடுத்துட்ருக்கேன். இது நான் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, சித்தர்களும் மகான்களும் எழுதி வச்ச மாபெரும் அற்புதங்களை எடுத்து நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குழந்தை குட்டிங்களோட. ஏன்னா எல்லோரும் யோகியாக வந்துடணும், முக்தி நிலை அடையணுன்றது இன்றைக்கி உங்களோட ஆசையாக இல்லை. உங்களோட ஆசை என்னவா இருக்குது? எனக்கு ஒரு 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 இடத்துல லாட்ரி சீட்டு விழுகணும், என் கூட குடும்பத்துக்கு தேவையான செல்வ வளம் வேணும், எனக்கு நல்ல கார் வேணும், வீடு வேணும், நான் 4 பேரோட நல்ல ஜாலியாக இருக்கணும், 4 ஊர் சுற்றணும், ஃபாரின் போகணும், இந்த மாதிரியான இடம் ஆசைகள் தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ என்னவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நானே இது வரைக்கும் ஒரு 10 கண்ட்ரி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு 500க்கும் மேற்பட்ட மேடைகளில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணியிருக்கேன், பல விஷயங்கள் பேசியிருக்கேன், எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த யோக வாழ்க்கையில் இறங்கியிருக்கேன், வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக தான் போகுது. என்னுடைய நோக்கம்லாம் 100 கோடி பணம் வரணும், 100 கோடி பணம் வந்தோடனே நான் நல்லா வீடு கட்டணும், பில்டப்பாக இருக்கணும், 4 பேர் மட்டும் பந்தாவாக காட்டணும், அது யோகியோட வாழ்க்கை கிடையாது. யோகியோட வாழ்க்கை வேறு, போகியோட வாழ்க்கை வேறு. எங்களுடைய நோக்கமெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த வாழ்க்கையிலேயே நாங்கள் கொண்டு வந்த கர்மாவை எப்படி அனுபவித்து கழித்து தீர்ப்பது என்பதில் தான் இருக்கும். இது நான் மட்டும் கிடையாது, பல யோகிகள் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நான் தெரியறேன், எத்தனை யோகிகள், 1000000 யோகிகள், 1,000,000 யோகிகள் தெரியுமா இந்த இந்தியாவில், உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, வெறி கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜென்மத்திலே கழிச்சு விட்டு போயிடணும் எல்லாத்தையும். இன்றைக்கி நான் வேண்டி விரும்பி ஒரு விஷயத்தை கேட்குறேன்னா, நடக்காதெல்லாம் கிடையாது, 100% நடக்கும். அதுவும் யோக பயிற்சிகளெலாம் மனம் ஒருநிலைப்பட்டவங்களோட ஆற்றல் என்னன்றது மற்ற யோகிகள் பேசுகிறதையோ மற்றவங்க பேசுகிறதையோ எடுத்து பாருங்கள், அவ்வளோ பவர் இருக்குது அதில், கேட்டால் கிடைக்கும். ஆனால் ஒன்று கேட்டு அது கிடச்சதுக்கப்புறம் அதுக்குண்டான கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை அனுபவிக்கிறக்காக மறுபடியும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா மறுபிறப்பு கூட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், தேவையில்லாமல் ஒருத்தங்களை பற்றி புறம் கூறுவதனால் பிரச்சனை எங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். இதை நான் உங்களை பயம்படுத்துறதுக்காக சொல்லலை, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒருத்தங்க முன்னாடி வரும்போது எங்களை இப்போ எந்த விதியமும் எந்த விஷயமும் பாதிக்காது, ஆனால் அதுக்குண்டான கர்ம வினையை நீ அனுபவிச்சிடாதீங்க. அதுதான் உங்களை வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இன்றைக்கி ஒரு சராசரி மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அவனோட தேவைகள் பணம், காசு, பேரு, புகழ் இதுலேயே முடிஞ்சது. அதுக்குண்டான டிப்ஸை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுவே நீங்கள் யோக வாழ்க்கைக்கு வரீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸே வேறு, உங்களை வழி நடத்தக்கூடிய விதமே வேறு மாதிரி இருக்கும், உங்களோட தாட் ப்ராசஸ்ஸு, மைண்டு, உங்கள் அணுகுமுறைகள், பழக்க வழக்கம் எல்லாமே டோட்டலாக மாறும். அப்போ மெட்டீரியல் லைஃப் வேறு, ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேறு, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எனக்கு 100 கோடி ரூபா சம்பாதிக்கணுன்றதெல்லாம் நோக்கம் கிடையாது, அது எனக்கு அவசியமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு 100 கோடி ரூபா இருந்தால் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அதுதான் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் மேலே இருக்கேன்னு நான் சொல்ல வரவே இல்லை. உங்களுக்கு அது பெட்டராக தெரியுது, எங்களுக்கு இது பெட்டராக தெரியுது. எங்களுக்கு இது பெட்டராக தெரியுன்னா த ப்ராசஸ் ஆஃப் அன்லேர்னிங், எங்களுக்குள்ளேயே நாங்கள் காணாமல் போனோம், ஆளே இல்லாமல் போனோம். அதுக்காக நான் காலே இல்லாமல் போனால் காணவில்லை, அந்த மாதிரி ஆள் காணாமல் போகிறதில்லை. எங்களுக்குள்ளேயே மனம் என்ற ஒன்று அழிந்து மனோநாச நிலை என்ற நிலை வந்து மனோநாச நிலையை கடந்த சூன்ய நிலைக்கு போகிறதுன்றதுக்கு போராட்டம் நடக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பேர் அழித்து, ஊர் அழித்து, கற்றுக்கிட்ட விஷயங்களை அழித்து ரிவர்ஸில் போகணும் 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 போகணுன்ற ட்ரை தான். என்ன பண்ணுறது, இன்றைக்கி சில பொறுப்புகளை கொடுத்து குருமார்கள் அமுச்சிட்டாங்க, உனக்கு கொடுத்தது சும்மா கொடுக்கலப்பா, கொண்டு போய் கொடுக்குறக்காக தான் கொடுத்துருக்கு, போய் கொடு அப்படின்னு இருக்கிறதுனால கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல் லைஃப்பில் என்ன வேணுமோ அதை அச்சீவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு கமெண்ட்ஸில் போட்டதுக்கு உண்டான பதில் இதுதான், எங்களுடைய தேவை கம்ப்ளீட்டாக வேறு, ஆனால் நீங்கள் உங்களை முன்னிறுத்தக்கூடிய பாதையை சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் கம்ப்ளீட்டாக வேறு வேறு கான்ட்ராஸ்ட், ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கவனமாக இருங்க.